பழவிற்காட்டில் நிரந்தர முகத்வாரம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி அளிப்பது குறித்து மத்திய குழு ஆய்வு. கடல்சார் ஆராய்ச்சி மைய தலைவர் தலைமையில் வல்லுநர் குழு சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு. திருவள்ளூர் மாவட்டம் பழவிற்காட்டில் உள்ள பழவிற்காடு ஏரியும் வங்காள விரிகுடா கடலும் இணையும் முகத்வாரம் அடிக்கடி அடைக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பால் நிரந்தர முகத்வாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர முகத்வாரம் அமைக்க தமிழக அரசு திட்டம் தயாரித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கு தடையில்லா சான்று வழங்குவது குறித்து மத்திய கடல்சார் ஆராய்ச்சி மைய தலைவர் ரமணமூர்த்தி தலைமையிலான மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் பழவிற்காடு ஏரியில் மத்திய குழுவினருடன் படகில் சென்று ஆய்வு செய்தனர். வல்லுநர் குழு முகத்வாரம் அமைப்பதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு செய்தது. பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தங்களின் கனவை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என அதிகாரிகளிடம் மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் MP ஜெயக்குமார், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்குவதற்கான கடைசி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், இந்த அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி கிடைத்ததும் நிரந்தர முகத்வாரம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்த புலிக்காட்டு ஏரியினுடைய முகத்வாரம் என்பது புலிக்காட் பகுதியில் வாழ்கின்ற சுமார் 35,000 ஜனத்தொகைக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நேரிலே வந்து பார்த்த பிறகுதான் இந்த முகத்வாரம் என்பது நேரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த கடற்கரையில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வடக்கு பக்கம் செல்வதும் தெற்கு பக்கம் செல்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடக்கின்ற அந்த நேரத்தில் அந்த முகத்வாரத்தில் மணல் சரிந்து விடுகின்ற காரணத்தினால் இப்பொழுது நாம் பார்த்தோமே அதுபோன்று அரசானது இந்த மக்களுடைய மீன்பிடி படகுகள் சமுத்திரத்திற்கு செல்வதற்கும் மீண்டும் திரும்பி இங்கே வந்து நிறுத்தப்படுவதற்கும் வழி செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகின்ற நிலையினால் இதுபோன்று தூர்வாண்டி பொற்கையினை வைத்து அதை பள்ளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இந்த முகத்துவாரமானது நேரத்திற்கு ஏற்றாற்போல், வானிலைக்கு ஏற்றாற்போல் இங்கும் அங்குமாக அது நகர்ந்து கொண்டிருந்தால் அந்த படகுகள் செல்லுகின்ற வழியை நிரந்தரமாக நாம் நடத்த முடியாது. எனவே இதை நிரந்தரப்படுத்த வேண்டும். அதை நிரந்தரப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பொறியாளர்கள் நிர்ணயிக்கின்ற இடத்திலே இந்த முகத்வாரத்தை அமைத்து போதிய அளவு அது அகலமாக வைத்து போட்டுக்கள் 2-3 போட்டுக்கள் ஒரே நேரத்தில் உள்ளே போக வருகின்ற அளவுக்கு அகலமாக அதை வைத்து ஆழப்படுத்தி 2 பக்கங்களிலும் கான்கிரீட் சுவர்கள் எழுப்பப்படும். இதுதான் முகத்வாரம். இந்த 2 கான்கிரீட் சுவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற இடம் முகத்வாரம். அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு அப்படி அந்த முகத்வாரத்தை நாம் நம் இஷ்டப்படி நம்முடைய மின்வாரிய மீன்வளத்துறை செய்து கொண்டால் இந்த கடலை சார்ந்த இடமும் இந்தியா முழுவதுமே மத்திய அரசின் கீழ் வருகிறது, மாநில அரசின் கீழ் அல்ல. எனவே இந்த மத்திய அரசு இடமான இந்த கடற்கரையிலே அத்தகைய ஒரு முகத்வாரத்தை கட்டுவதற்கு மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த ஒப்புதலுக்காகத்தான் நான் கடந்த 2.5 ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன். கடைசியாக அவர்களுடைய கூட்டத்தில் என்ன சொல்லார்கள் என்றால், அங்கே இந்த ஒப்புதல் அளிக்கின்ற குழுவினுடைய சப்குழு இணைக்குழுவானது சிறுகுழுவானது இங்கே இருக்கின்ற 5 அதிகாரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலையிலே நிபுணர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து எங்கே இந்த முகத்வாரத்தை அமைக்கப் போகின்றீர்கள், அது ஒன்று. இரண்டாவது, இந்த பக்கத்திலே பறவைகள் சரணாலயம் இருப்பதால் அவை பாதிக்கப்படக்கூடாது, அதை எவ்வாறு அமைக்கப் போகின்றீர்கள், சரணாலயம் பாதிக்கப்படுமா என்பதை பார்த்து செல்வதற்காகவும் பறவைகளை நிபுணர் ஒருவரும் பொறியியல் நிபுணர் ஒருவரும் கடல்வாழ் இனங்களின் நிபுணர் ஒருவரும் இப்படி 5 நிபுணர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பெரும்பாடுபட்டு அவர்களை நான் அமைச்சரை சந்தித்து 4 முறை பாராளுமன்றத்திலே இதை பற்றி இந்த பிரச்சனையை எழுப்பி
கடைசியாக இந்த குழு பார்த்து வந்து அது கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் மீது நாங்கள் முடிவெடுப்போம். முகத்வாரம் எங்கு அமைப்பது, எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய கடைசி படிக்கு முன்படிதான், முகத்வாரம் அமைப்பதற்கு முன்படிதான் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற இந்த ஆய்வு. இந்த ஆய்வு அறிக்கை அளித்த பிறகு அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய உயர்மட்ட குழு இங்கே நமக்கு நீங்கள் இங்கே அமைத்துக் கொள்ளலாம் அல்லது அமைக்க கூடாது என்ற முடிவை கொடுப்பார். அரசினுடைய நிதி அல்ல, மாநில அரசினுடைய நிதியும் அல்ல, நாம் கடன் வாங்கி இதை கட்டுகின்றோம். நபார்டு வங்கியில இருந்து 27 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே அங்கே கொடுக்கப்பட்ட நம்முடைய திட்டம் பரிசீலனையில் இருக்கின்றது. இந்த தடுப்பில்லா சான்றிதழ்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் தடுப்பில்லா சான்றிதழ் கொடுத்துவிட்டால் அங்கே உடனடியாக லோன் கிடைத்துவிடும். இப்பொழுது 27 கோடி 2 வருடம் ஆகின்றது, அது சாங்ஷன் ஆகி இப்பொழுது போனால் 30 கோடி 32 கோடி அளவில் இந்த திட்டம் செய்து முடிக்கப்படும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.